ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா துறை முதலமைச்சர் அப்போ செய்தியாளர் கேட்குறாங்க மது கொள்கையை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு அப்போ அவர் என்ன சொன்னார்னா மது மதுவை விற்று என்னுடைய அரசாங்கத்தை ரன் செய்ய வேண்டுமானால் குஸ்தூருக்கு கீழே இருக்கிற வெண்ணையை நக்கி எடுப்பது சம்மன்னு அவர் சொன்னார் அப்படிப்பட்டு தான் அந்த திராவிட சிந்தனை உள்ள நிலைப்பாடு அது காமராஜர் படிக்க சொன்னார் திராவிட கட்சிகள் குடிக்க சொல்லுது இப்போ திராவிட மாடல் என்பது இளம் தலைமுறைகள் எப்படி மதுபானங்களை குடித்து நீங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காத அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து கள்ளாச்சாரையும் இன்னைக்கு காட்டாறு போல ஓடுகின்றது இன்றைக்கி மீம்ஸில் போடுறான் பாருங்க ஒரு கணவன் சொல்கிறான் நூறுரூவா தான் கொடுக்குறான் கணவன் கணவன் மனைவி கொடுக்குறா கணவன் மட்டை குடிக்கிறதுக்கு கணவன் கேட்குறேன் என்னம்மா நூறுரூவா ஓட்டுற பார்த்தாது என்ன இல்லை நீ போய் கள்ளாச்சாரையும் குடிச்சிட்டேன்னா எனக்கு பத்து லட்ச ரூபா துண்டாக வந்துடும் அரசாங்கம் நமக்காக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு மியூன்ஸில் சொல்கிறாங்க பத் குடிச்சிக்கிட்டு பைக்கு ஓட்டினா பத்தாயிரரூவா நாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும் நாம் கள்ளச்சாத்து குடிச்ச பாடையில் போனால் அரசாங்கம் நமக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்குதுன்னு இவ்வளோ கேவலமாக சோசியல் மீடியாவை சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை தமிழக அரசு அது இந்த திராவிட மண்டல கழக அரசு கொண்டு வந்தால் இவ்வளோ ராமன்ற ஒரு கேள்வி அது சோசியல் மீடியாவில் போகுது ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய இதையும் பார்த்தேன் அவங்க என்ன மந்திரி என்ன சொல்கிறாரு இந்த எதிர்கட்சி பொன்முடி சொல்கிறார் ஒருமையில் சொல்கிறார் இதெல்லாம் பெருசாக பேசுகிறான் நாம் வந்து இறந்து போனோன்னு கொடுக்கல கொடுக்குற யாரு இறந்து போனவனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்குறோன்னு பொன் முடி சொல்கிறாங்க ஏங்க அது என்னங்க அது வந்து அது இல்லை இல்லை ஒரு அமைச்சர் பேசக்கூடிய ஏன்னா திமுக ரெண்டு ஆண்டு கால ஆட்சியிலே எல்லா அமைச்சருடைய வார்த்தையும் மக்களுக்கு தேவையான மக்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்திக்கொள்ள வார்த்தையே இல்லையா வாயிலிருந்து எடுத்தா ஃபுல்லாக வேசி தாசி ஓசி களத்தை குச்சடி கல்லுத்துக்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் அவங்க நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்களை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நடக்கணும் பிரச்சனைக்கு முடிவு காண வேணும் நீங்கள் எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை கொண்டு பாருங்க அதாவது எம்ஜிஆர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு திட்டம் மது குடித்தால் முதல் முறையாக நீங்கள் மது குடித்து பிரச்சனை பண்ண மூன்று ஆண்டு காலம் சிறை ரெண்டாவது முறை குடித்தா ஏழு ஆண்டுகள் சிறை மூன்றாவது முறை குடித்தா இங்கே வந்து நாடு கடத்தப்படும் என்று இந்த இன்னைக்கு ஜேஆர்டிமுடைய இந்த தலைப்பை ஸ்லைடு போட்டோன்னே முன்னாள் சென்னை மன்னராட்சி மேயர் சையேசுவர சாமி கொடுத்த தகவல் தான் நான் உண்டு அந்த குறிப்பு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மனசாட்சியோடும் மக்களோடும் இணைந்தவர் ஆமாம் மறித்து போன பின்பும் அவருடைய வாழ்க்கை என்ன என்பது எல்லாமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கருணாநிதி சொல்கின்றார் அப்பனுக்கு சாராயமும் மகனுக்கு சத்துணவுமா என்று கேட்டது இன்றும் எமக்கு நிலவு ஆமா உண்மைதான் இந்த நேரத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகின்றது இதை கருணாநிதி சொல்கிறார் அப்பனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து மகனுக்கு சத்துணவா இந்த உண்மைதான் இந்த எம்ஜிஆர் வந்து இந்த திட்டத்தை அறிவித்தோன்னா அன்னைக்கு திராவிட முன்னே கழகம் திமுக காங்கிரஸில் கூட்டணி சேர்ந்தது அவர் ஜெகஜந்திரம் எம்ஜிஆர் கூட்டினுட்டு சேர்ந்தார் ஆட்சி வந்து எம்பி தோட்டாங்க தோட்டிட்டாங்க எம்ஜிஆர் அது பிறகு ஆட்சியை கவிழ்த்தாங்க நேரு இந்திரா காந்தி எம்ஆர் நேருக்கு ஆட்சியை கவிழ்த்தாங்க அது பிறகு மூணு மாசில் தேர்தல் வந்தது மக்கள் மத்தியில் கேட்டார் நான் என்ன செய்தேன் ஏன்னா ஏழை தாய்மார்களின் தாலிகள் தினசரி அறந்து போய்கின்றன அதை முன் வச்சு எம்ஜிஆர் வந்து அந்த திட்டத்தை கொண்டு இந்த மாதிரி சிஸ்டம் போட்டார் அவர் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாராய கடைகள் காட்டாறு போல் ஓடுகின்றன ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார் தென் மாவட்டத்தில் என்ன சொல்றாங்க தென் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க கூலிப்படையும் மதக்கலரும் ஒரு நிலைப்பாடு கொண்டு வராங்க கடலூர் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரையும் மணல் மாசி ரேடாக கொண்டு வராங்க தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்கோரை கொள்ளைகள் ஏன்னா கல்கோரை எதுக்கு சொல்கிறேன்னா தாம் தமிழ் இயக்க தலைவரான அவர்கள் கடந்த ரெண்டு மூணு வாட்டி கனியோரி மாவட்டத்தில் மணல் கோரையும் கல்கோரையும் பார்த்து ஒரு அதாவது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை பண்ணியிருக்கிறாங்களே காரணம் இது எல்லா நிலைப்பாட்டுக்கும் காரணம் ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களும் அங்கு உள்ள அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து இன்றைக்கு இந்த கள்ளச்சாரை சா இறந்து இறந்தவொடனே தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே காய்ச்சலாக பிடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிடிக்கிறாங்க ஐயா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்லில் கெமிக்கல் உருவாக்கி மாடல் கல் அங்கே இப்போ கண்டுபிடிச்சாங்க எப்படி அப்போ ஆண்டாண்டு காலமாக இந்த தொழில் செய்து வரவங்களுக்கு காவல்துறைக்கு தெரியும் ஆனால் ஆளும் அரசியல் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இந்த சாராய காய்ச்ச அதிபர்களும் சாராய அதிபர்களும் கூலியாக அங்கே துணைக்கு போகக்கூடிய அந்த மாவட்ட அமைச்சர்களும் மாவட்ட அதிகாரிகளும் மூன்று பேரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுறால்தான் இவ்வளோ இந்த மாதிரி இறப்புற காரணம் இந்த ஆட்சியை இந்த ஆட்சியை நல்லா ஒரு இதில் அந்த மாவட்டம் மந்திரி ராஜனா பண்ண வேண்டாம்மா ஒரு நல்ல ஒரு சிந்தனை நான் இந்த நான் என்னுடைய மாவட்டத்தில் இந்த மாதிரி எதாவது பாதி பண்ணணும் ஏன் மக்கள் உங்களுடைய கேட்குறேன் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் உள்ள அந்த பாதி ஏற்பாடு ஏற்ப அந்த மாவட்டத்தில் அமைச்சர் ராஜினா செய்ய வேண்டும் தார்மீக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு மரியாதை மக்கள் மத்தியில் பரவாயில்ல இன்னைக்கு நீங்கள் ஒரு நாசர் தவறு செய்யலாம் நாசர் தூக்கி மந்திரி செய்ய மாற்றிங்களா ஆனால் அதை விட ஸ்ரீனர் அமைச்சரும் ஆயிரம் தப்பு பண்ண ஏன் மாற்றல காரணம் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க ஆகவே இன்னும் பாருங்க ரெண்டு நாள் பாருங்கள் இந்த திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக இந்த பிரச்சனை திசை திருப்பி புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்கும் நிச்சயமாக இந்த வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான சூழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இதை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் கொந்தளித்து போயினார் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தமாக ராமன் சார்